மாரிதாஸ் கைது, வட இந்திய முதல்வர்கள் கவனிப்பு. அதாவது இந்த மாரிதாஸ் கைதுன்றது வந்து ஒரு ரொம்ப பிரபலமாய் போட்ட மாதிரி ஆகி போச்சு. இவங்க அதான் சொல்றேனே, ஏற்கனவே வந்து பாம்பு புத்துல கையை விட்டுட்டாங்கன்னு சொல்றதா, தேன்கூட்டுல கல் எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்றதா, இவங்க வந்து மாரிதாஸ் அப்படியே விட்டுருந்தா கூட மாரிதாஸ் ஏதோ பதிவுல போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஏதோ ஒண்ணு ரெண்டு இவங்க குற்றங்களை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பெரும்பாலும் மிஷினரி குரூப்புங்களுக்கு எதிராக வேற அவர் வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவாரு. இப்போ வந்து இந்த கைது நடவடிக்கை ஆனோடனே என்ன, தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க போராட்டங்களும் கண்டனங்களும் வலுத்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய இது கமலாலயத்துல வந்து கருப்பு கொடி ஏற்றிட்டாங்க. கருப்பு கொடி ஏற்றிட்டாங்கன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது தமிழக அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல வந்து கருப்பு கொடி ஏற்றுறாங்க, ஒரு வீட்டுல கருப்பு கொடி ஏற்றினாவே போலீஸ் வந்து தடுக்கும், ஏன்னா அது துக்ககரமான ஒரு நிகழ்வு அப்படின்றத மாதிரி காட்டக்கூடியது. இப்ப கமலாலயத்துல ஏற்படுத்திட்டாங்கன்னா பிஜேபிக்கு மொத்த பேருக்கும் ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்தி விட்டுட்டாங்க இந்த தமிழக அரசு, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில விடியல் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி. இதை வந்து மற்ற 17 பாஜக முதல்வர்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, மத்திய அரசுல இருந்தும் கட்சி தலைவர் கட்சி தலைமை இதுல வந்து கமலாலயத்துல கருப்பு கொடி ஏத்துறாங்கன்னா நட்டால இருந்து அமித்ஷாஜியில இருந்து மோடிஜி வரைக்கும் எல்லாரும் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கவனிப்பு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வேற விதத்தில் கவனிப்பு வரும். அதாவது இந்த கவனிப்புக்கு அந்த கவனிப்புக்கு வித்தியாசம் தெரியும். அன்னைக்கு தான் நம்ம ஏண்டா போய் மாரிதாஸ் கிட்ட கையை வச்சோம், எதுக்குடா வம்பை பிடிச்சி விலைக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு உணரும். இப்போ வந்து சில திமுக நிர்வாகிகள்லாம் வந்து தரக்குறைவாக பேசிக்கிட்டு கூட இருக்கிறாங்க இந்த பாஜக தலைவரை பற்றி. இவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி வரும், இவங்களுக்கு பின்னால் இதனுடைய விளைவு அவங்க அனுபவிப்பார்கள்னா தான், அவங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும், எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும்ன்றது அவங்களுக்கே தெரியும். இப்போ இதில் உடனே தமிழக அரசு சரி பின்வாங்கி கொஞ்சம் பின்வாங்கிட்டா உடனே இது நம்மளுக்கு பெரிய இழுக்காயிடுமே அப்படின்றதுனாலும் கொஞ்சம் அதை தாமதப்படுத்தி ஒரு 10 நாள் 20 நாள் மேலும் தாமதப்படுத்துறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஆனா இதுல மாரிதாஸ் விடுதலையில அவங்க தாமதப்படுத்த திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குதுன்றது தான் உண்மை.